இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னும் விளங்கிக் கொள்ள முடியாத விஷயங்களில் ஒன்றுதான். இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவில்களும் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய இன்னும் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளும் அந்த வகையில் எப்பொழுதுமே பிரமிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலை பற்றிய பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் இதற்கு முன்னரே கேட்டிருந்தாலும் அதனுடைய கோபுரத்தின் உச்சியில் சோழர்கள் ஒழித்து வைத்திருந்த மர்மம் குறித்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. உலகிற்கே சவால் விடக்கூடிய சோழ விஞ்ஞானிகளின் அறிவியல் உண்மையில் உங்களை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும். அது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த தஞ்சை பெரிய கோவிலின் அதிசயம் பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு மேலும் பல பிரமிக்க வைக்கக்கூடிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். பல நூறு வருடங்களாகியும் நம் பாரம்பரியம் மற்றும் தமிழர் பண்பாட்டை பறைச்சாற்றும் வகையில் உலகில் உள்ள அனைவரையுமே வியக்க வைக்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் கட்டமைக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் பல அறியப்படாத மர்மங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில். 1000 ஆண்டுகளாகியும் இன்னும் வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கிறது இந்த தஞ்சை பெரிய கோவில். உலக தமிழர்களையும் பிரமிக்க வைக்கும் பாரம்பரியத்தையும் போற்றும் வகையில் இந்த கோவில் இன்றளவும் பலருடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதோடு இந்த அதிசயம் மறைத்து வைத்திருக்கும் மர்மங்களும் மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கின்றன. முதலில் அதன் வரலாற்றையும் கட்டுமானத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழர்களின் பெருமையை சுமந்து நிற்கும் இந்த ஆலயம் சோழ சாம்ராஜ்யம் அதன் அதிகாரம் உச்சத்தில் இருந்த பொழுது 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 1004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1010ஆம் ஆண்டில் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை நோக்கி கூரையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோபுரம் அதன் கர்ப்ப கிரகத்தில் இருந்து 190 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் உடல்களானது இதுவரையிலும் கெடாமல் இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சோழர்களின் கோவில்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்கள் தொடர்ந்து சக்தி அடைந்ததும் இதன் பின்னணியில் தான் என்றும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த கல்லை எவ்வாறு கோபுரத்தின் உச்சியில் ஏற்றினார்கள் என்பது இன்று வரையிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. கோவிலின் சிற்பங்களில் பல முனிவர்களின் உருவங்களும் இந்து கடவுள்களின் சிலைகளும் மற்ற புராண கதைகளும் இடம்பெற்று அதனுடைய நிகழ்வுகள் மிகவும் தத்ரூபமாகவே செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பெரிய கோவிலின் கோபுர உச்சியில் கல்லாக அமைந்திருக்கும் 81 டன் எடை இருக்கக்கூடிய கல் தஞ்சை பெரிய கோவிலின் அதன் அடிமட்டத்திலிருந்து 216 அடி உயரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. 81 டன் எடை இருக்கக்கூடிய இந்த கல்லை இப்படி 216 அடி உயரத்தில் எப்படி கொண்டு போய் வைத்திருப்பார்கள் என்பதற்கு இதுவரையிலும் பதில் தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் அது குறித்த ரகசியம் ஒன்றும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது பற்றி இன்னும் சிறிது நேரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த கோவிலின் உச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலும் தற்காலிகமாக பிரம்மாண்டமான பாதை அமைத்து யானைகளின் உதவியால் கல்லை வைத்திருக்க ஆனால் யானைகளின் சுபாவம் குறித்து பலராலும் அறியப்படாத ஒரு ஒற்றுமை உள்ளது. யானைகளால் அதிக எடை இருக்கக்கூடிய பொருட்களை பல மைல் தூரம் வரையிலும் சுமந்து செல்ல முடியாது என்பதும் உண்மைதான். ஆனால் அவைகள் பலடி உயரம் ஏறும் பொழுது ஏறிய பின் அதிலிருந்து கீழே வந்த பாதையை திரும்பி பார்த்தால் அந்த யானைகள் மிரண்டு போய் மேற்கொண்டு ஏறவே ஏறாது என்பதும் தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்படியிருந்தும் இந்த கோபுரத்தின் மேல் அவ்வளவு பெரிய கல்லை எப்படி எடுத்து சென்றிருப்பார்கள் என்பது இன்று வரையிலும் மர்மமான ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது என்று பல்வேறு விஷயங்களையும் வீடியோக்களையும் நாம் பலமுறை பார்த்திருப்போம். ஆனால் சமீபத்தில் நமக்கு இது குறித்து கிடைத்த ஒரு தகவல் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமானம் குறித்து மிகப்பெரிய பிரமிப்பு ஒன்றை ஏற்படுத்துவதாகவே அமைந்திருந்தது. அதாவது இந்த கோபுர உச்சியை நன்றாக உற்று பாருங்கள். பிரம்மாந்திர கல் எனப்படும் ஸ்தூபிக்கல் இது ஒரே ஒரு கல் மட்டும்தான். இதன் எடை மட்டுமே ஏறத்தாழ 80 டன். இந்த பிரம்மாண்டமான கல்லை தாங்கக்கூடிய அந்த சதுர வடிவ கல்லை நோக்குங்கள். அந்த கல்லும் 80 டன். அந்த சதுர கல்லின் மேல் பக்கத்திற்கு 2 நந்திகளாக மொத்தம் 8 நந்திகள். ஒவ்வொரு நந்தியின் எடையும் 10 டன். ஆக 8 நந்தியின் எடையாக அதன் மொத்த எடை மட்டுமே 80 டன். இந்த மூன்றும் தான் பெரிய கோவிலின் அஸ்திவாரம். இதில் என்ன விந்தை இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அஸ்திவாரமானது அடியில் தானே இருக்கும், இது ஒரு தலைகளான கூற்றாக இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாம் ஒரு செங்கற்களை கொண்டு ஒரு வீடு கட்டும் பொழுது கட்டிடத்தின் உயரம் 12 அடி என்றால் 4 அடிக்காவது அஸ்திவாரம் இடுவோம். ஆனால் இந்த பெரிய கோவிலின் உயரமோ 216 அடி. முழுக்க முழுக்க கற்களை கொண்டு எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கற்கோவில். இந்த கற்களின் எடையோ மிக மிக அதிகம். அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய கோவிலுக்கு அஸ்திவாரம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். குறைந்தது 50 அடி ஆழம், 50 அடி அகல அஸ்திவாரமாவது இதற்கு வேண்டும். ஆனால் இந்த அளவிற்கு சாத்தியமே இல்லை. உண்மையில் இந்த பெரிய கோவிலின் அஸ்திவாரமானது வெறும் 5 அடி மட்டும்தான். உங்களுக்கு இதனை கேட்டவுடன் ஒரு வியப்பு ஏற்படலாம். இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வியும் எழலாம். இங்குதான் நமது சோழ விஞ்ஞானிகளின் வியக்க வைக்கக்கூடிய அறிவியலானது நம்மை சிலிர்ப்படைய வைக்கிறது. இந்த பெரிய கோவில் கட்டுமானத்தை, அதாவது கற்கள் இணைக்கப்பட்டதை, இலகு பிணைப்பு அதாவது லூஸ் ஜாயிண்ட் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் பொழுது ஒரு நூல் அளவிற்கு
இடைவெளி விட்டு அடுக்கியிருக்கிறார்கள். இது எதற்காக என்று கேட்டால், நமது கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய கயிற்றுக்கட்டிலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கயிறுகளின் பிணைப்பானது துய்வாகத்தான் இருக்கும், ஆனால் அதன் மேல் ஆட்கள் உட்காரும் பொழுது கயிறுகள் அனைத்தும் உள்வாங்கி இறுகிவிடும். கயிறுகளின் பிணைப்பும் இதன் மூலம் பலமாகிறது. இந்த அடிப்படை தான் நம் பெரிய கோவில் கட்டுமானமுமே கூட. மிகவும் இலகுவான கற்களை அடுக்கிக் கொண்டே சென்று அதன் உச்சியில் மிக பிரம்மாண்டமான எடையை அழுத்த செய்வதன் மூலம் மொத்த கற்களும் இறுகி மிக பலமான ஒரு இணைப்பை பெறுகின்றன. இதுதான் அந்த 240 டன் எடை கொண்ட ஸ்தூபி, சதுரக்கல் மற்றும் 8 நந்திகள். எத்தனை பெரிய பூகம்பம் வந்தாலுமே எந்த ஒரு கல்லும் இதன் மூலம் அசையாது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலுமே இது நிலைபெற்று இருக்கும். சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய வரையிலும் இந்த கோவிலும் இருக்கும் என்ற நம் ராஜராஜ சோழ மன்னனின் நம்பிக்கையானது எந்த காலத்திலும் பொய்யாகாது. இப்படி யாரும் இதுவரையிலும் கூறாத வகையில் ஒரு வித்தியாசமான பதிலை இந்த பெரிய கோவிலின் மேலே உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய கல் குறித்து தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அறிவியலுக்கே புலப்படாத 10 வகையான மர்ம முடிச்சுகளை கொண்டு மரங்களால் சூழ்ந்து இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம். அந்த கோவிலிலும் அப்படி என்னென்ன மர்மங்களும் அதிசயங்களும் இருக்கின்றன என்பதை பற்றி தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அறிவியலுக்கே சவால் விடுகின்ற, இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத பல மர்ம முடிச்சுகளை கொண்ட கோவில் தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலானது சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்க தேவன் எனப்படக்கூடிய தமிழ் மன்னனால் கட்டப்பட்டது. பல வித்தியாசமான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகெங்கிலும் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இதனை ஏன் ஒடிசாவில் சென்று தமிழன் கட்டியிருக்கிறான் என்பது இதில் யோசிக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது மற்ற இந்து கோவில்களை போல அல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையானது புனித வேம்பு என்ற தாது பிரம்மத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால் மீண்டும் மூலவர் சிலையானது மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர் தான். அதனால் இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்கிறார்கள். இந்த மூவரும் தான் இங்கு பிரதானமான வழிபாட்டிற்கு உரியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதோடு அறிவியல் விஞ்ஞானிகளாலேயே யூகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகளும் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கின்றன. அது பற்றி சற்று விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள். உலகிலேயே வேறு எந்த கோவிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கின்றன. உலகிலேயே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணமும் இன்று வரையிலும் தெரியாத ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது. 12 வருடங்களுக்கு ஒருமுறை இந்த கோவிலில் நவகலே பரா என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான திருவிழாவானது நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு திருவிழாவின் பொழுதும் இந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுகின்றன. அதற்கான காரணமும் யாருக்கும் இன்று வரையிலும் தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அதனை ஒரு பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்றாகவே மாற்றிவிட்டார்கள். மேலும் தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரையிலும் அதில் நாம் வியந்து போற்றுகின்ற ஒரு விஷயம், அதன் கோபுர நிழல் கீழே விழாமல் இருக்கின்றது என்பதுதான். அதை சோழர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகவும் சொல்லலாம். அதே போலத்தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர நிழலும் எப்படி சூரியன் சுட்டரித்தாலும் தரையில் விழுவதே இல்லை. பொதுவாக கோவில் கோபுரங்களை சுற்றி புறாக்கள் கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த கோவில் கோபுரங்களை சுற்றி எந்த ஒரு பறவைகளும் பறப்பதில்லையா? அதே போல இந்த கோவில் கோபுரத்தின் மீது எந்த ஒரு பறவையும் அமர்வதில்லை என்றே சொல்லப்படுகிறது. அது ஏன் என்ற கேள்விக்கும் இன்றும் யாருக்கும் விடை தெரியாத மர்மமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் இந்த கோவில் கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கொடியானது காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் பறக்கின்றது. இதனை பல இயற்பியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதோடு கடற்கரையை ஒட்டித்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஆனால் இதில் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கோவிலுக்குள் நுழைந்துவிட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடலின் அலைச்சத்தமானது கொஞ்சம் கூட கேட்காது. மேலும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவிற்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்கான விருந்து மிகவும் தடவுடலாகவே செய்யப்படுகிறது. இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமான ஒன்றாகவுமே இருக்கிறது. தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து 5 சமையல் செய்கிறார்கள். இங்கே பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அந்த பாத்திரத்தின் அடியில் இருக்கக்கூடிய உணவுதான் முதலில் தயாராகும். ஆனால் இங்கு இதிலுமே சில அதிசயம் நடப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதாவது மேலே முதலில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவுதான் இங்கு முதன் முதலில் வந்து தயார் நிலைக்கு வருமா. அதே போல எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கும் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உணவு. மேலும் இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தினால் ஆன துடைப்பத்தை கொண்டு கோவிலையும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பாதை திருக்களையும் சுத்தம் செய்வார்களாம். இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் பொழுதும் புதிது புதிதாகவே செய்யப்படுகிறது. இதற்கான காரணமும் இன்று வரையிலும் யாருக்கும் புலப்படவே இல்லை. இத்தனை மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலின் மர்மமானது எப்பொழுது தீரும் என்றும் தெரியவில்லை. அதுவும் இது ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவில் என்பதும் இதில் கூடுதல் ஆச்சரியமான ஒன்றும் கூட.
மேலும் இது போன்ற பல்வேறு விதமான மர்மங்களையும் பிரமிக்க வைக்கும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.